வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்? பிரபல நடிகை அவங்களை காணவில்லை, தீவிர தேடுதலில் போலீசார், என்ன ஆனது அவங்களுக்கு? வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் சிம்பலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. சலங்கை ஒளி படம் நடிகை ஜெயபிரதா காணவில்லை என்று தீவிர தேடுதலில் போலீசார் ஈடுபட்டு வராங்க, என்ன ஆனது அவங்களுக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பிரபல நடிகை ஜெயபிரதாவை போலீசார் தீவிரமாக தேடி வரும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஒரு காலத்தில் இந்திய சினிமா உலகில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க தான் ஜெயபிரீதா. 80s காலகட்டத்தில் தமிழ் முன்னணி நாயகிகளுக்கு உருவாக திகழ்ந்து வந்தவங்க தான் நடிகை ஜெயபிரீதா. அவங்க இவங்க தமிழில் மன்மதலிலை, நினைத்தாலே இணைக்கும், சலங்கை ஒளி, தசவதாரம் போன்ற வெற்றி படங்களில் பல வெற்றி படங்களில் நடித்திருக்காங்க. இவங்க தமிழ் மட்டுமில்லாமல் ஹிந்தி, மலையாளம், கன்னடம் என பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. மேலும் இவங்க தமிழ் ரசிகர்களை விட தெலுங்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு நடிகராக இன்று வரை கொடிகட்டி பறந்து வராங்க. அதோடு எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறி வாழ்ந்து சிறப்பாக நடித்து கொடுக்கும் திறமை கொண்டவங்க தான் ஜெயபிரீதா. அவங்க இவங்க தென்னிந்திய சினிமாவில் உலகில் உள்ள பல முன்னணி நடிகருடன் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது என்றே சொல்லலாம். அரசியல்ல பின் வாய்ப்புகள் குறையவுடன் இவர் அரசியலிலும் கால் பதித்தாங்க. இவங்க ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியிருந்தாங்க. அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தின் சமாஜ்வாடி கட்சியில் சேர்ந்தாங்க. அதனைத் தொடர்ந்து ராம்பூர் மக்களவை உறுப்பினராகவும் ஜெயபிரீதா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதன் பிறகு 2019 நடைபெற்ற போது பொது தேர்தலுக்கு முன்பாக இவர் பாஜகவில் இணைந்தாங்க. இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் ஏற்பட்டது இவங்க கட்சியின் மத்தியில். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராம்பூர் மக்களவையில் போட்டியிட்டு இவங்க தோல்வியும் பெற்றாங்க. ஆனால் 2019 தேர்தல் நடைபெறும் முன்பு விதிமீறல் செய்ததாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பாக ஜெயபிரதா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பின்பு இந்த வழக்கில் ஜெயபிரதா ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஜெயபிரதா ஆஜராகவே இல்லை. இந்த நிலையில ஜெயபிரதாவுக்கு ஜாமீன் வெளியே வர முடியாத அளவுக்கு பிடிவாதம் போட்டப்பட்டது. ஆகையால் ஜனவரி 10 தேதிக்குள் ஜெயபிரதா ஆஜர்படுத்துமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க. இதனால் ஜெயபிரதா தலைமறைவாகியிருக்காங்க. அவரை தற்போது போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக கூறப்படுகிறது. இந்த செய்தி தான் உத்தரப்பிரதேசம் மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீதிமன்றத்தில் ஆஜராகினா மீண்டும் இவங்க போலீசார் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா போலீசாருக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.